வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மா கோலமாய் விளைந்த மதி விருந்து பிறப்பு இறப்பு நடுவே பூவுலக வாழ்வு இதை மரப்பு நிலையில் உள்ள மதியின் போக்கே மாயை பிறப்பு இறப்பு நடுவே பூவுலக வாழ்வு இதை மரப்பு நிலையில் உள்ள மதியின் போக்கே மாயை பிறப்பு இறப்பு நடுவே பூவுலக வாழ்வு இதை மரப்பு நிலையில் உள்ள மதியின் போக்கே மாயை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக எடுத்துக்கொள்கிறோம் அவ்வகையில் மார்கழி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி எட்டு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அன்று நிலையாமை நினைவில் கொள் என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியிருக்கிறார்கள் நிலையாமை நினைவில் கொள் பிறப்பு இறப்பு நடுவே பூவுலக வாழ்வு இதை மரப்பு நிலையில் உள்ள மதியின் போக்கே மாயை என்று பாடியுள்ளார்கள் நிலையாமை என்ற கருத்தைத்தான் இன்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆக மரப்பு நிலையில் உள்ள மதியின் போக்கே மாயை நம்ம மதி என்பது புலன் மயக்கத்தில் மயங்கி எதை மறந்து விடுகிறோம் அப்படின்னா எங்கிருந்து வந்தோம் நம்ம திரும்பி எங்கிருந்து போக வேண்டும் என்பதை வாழ்வின் நோக்கத்தை மறந்து பிறப்பு நம்முடைய இறப்பு இது இரண்டிற்கும் நடுவே உள்ள பூ உலக வாழ்க்கையில் இந்த நிலவுலகில் வாழும் வாழ்க்கையில் நம் மதி வந்த மூலத்தையும் சேர வேண்டிய நோக்கத்தையும் மறந்து இந்த பூவுலக வாழ்க்கையில் மயங்கி புலன் மயக்கத்தால் மயங்கி ஆற்றும் செயல்கள் அனைத்தும் மாயை தான் அது நிலை அல்ல மெய்ப்பொருள் அல்ல உண்மை நிலை அல்ல என்று கூறுகிறார் இப்போது உண்மை நிலை என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உண்மை நிலை என்ற தலைப்பிலேயே கொடுத்திருக்கிறார்கள் எல்லையற்ற பறவழியாய் எண்ணத்தை விரித்து அகன்று நம்முடைய எண்ணத்தை ஒரு எல்லையற்ற பறவழி ஆக விரித்து அகன்று நின்று இந்நிலையில் நிற்க நிற்க இல்லை என்று புலன் உணரும் நாம் அந்த நிலையில் இருந்து பழக பழக தவம் இயற்றி எண்ணத்தை இறைநிலையோடு கலக்க விட்டு சுத்த வெளியில் அகன்று நின்று ஆழ்ந்து பழகும் பொழுது நம்முடைய புலன்கள் உணர்ந்து கொள்ளும் இருப்பு நிலை அறிவைவதும் இது உண்மை உண்மை அந்த இருப்பு நிலையாகிய சுத்த வெளிதான் உண்மை என்பதை அறிவு எய்தும் அறிவு உணர்ந்து கொள்ளும் இங்கே பாட்டில் என்ன சொன்னாங்க மரப்பு நிலையில் உள்ள மதியின் போக்கே எது உண்மை நிலை என்பதை இந்த மதியின் போக்கு என்ன மதி மறந்து இருக்கு புலன் மயக்கத்தால் அது அந்த மதி மயக்கம் என்பது தவத்தில் எல்லையற்ற பரவழியோடு இணைத்து கொண்டு அகன்ற நிலையில் விரித்து அந்த நிலையில் நிற்க நிற்க சும்மா போயிட்டு வருதுல தொடர்ந்து அந்த நிலையில் நின்று நின்று பழகும் பொழுது அறிவு என்ன உண்மை எது உண்மை எது நிலையானது என்பதை உணர்ந்து கொள்ளும் அப்படிங்கிறாங்க அது இதுதான் அறிவு வந்து மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து கொண்டால் மற்ற அனைத்தும் நிலையாமை என்பது நினைவில் வந்துவிடும் இந்த பிறப்பு இறப்பு நடுவே இருக்கின்ற இந்த வாழ்க்கை நிகழ்ச்சிகள் எல்லாம் மதியின் போக்கில் மறப்பு நிலையில் இல்லாமல் உண்மையான மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க அப்படி உணர்ந்து கொள்ளாமல் செய்கின்ற செயல்களெல்லாம் மாயை தான் அப்படிங்கிறாங்க நான் எனினும் நீ எனினும் நிறை அறிவில் ஒன்றே அந்த இறை நிறை அறிவு அறிவு தெளிந்து உண்மை நிலை விளங்கும் சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த அறிவு உண்மை தெளிந்த நிலையில் நான் என்று சொன்னாலும் இல்லை நீங்கள் என்று சொன்னாலும் நிறைவறிவாக இருக்கும் பொழுது அது ஒன்றுதான் நல்லுயிரில் வினைப்பதிவில் முன் பின்னாய் உள்ளும் இப்போ நாம மனித உருவெடுத்து உயிர் கொண்டு வந்திருக்கோம் இந்த வினை பதிவின் காரணமாக ஒன்று நீங்கள் முன்னாடி வந்திருக்கலாம் இல்லை நான் முன்னாடி வந்திருக்கலாம் ஒரு முன்ன பின்ன நாம் ஒரு உயிர் எடுத்து தோற்றமாக உயிரினமாக வந்திருக்கோம் ஊன் உருவில் இன்ப துன்ப உணர்வில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேடு வேறுபடுகின்றோம் அந்த மேலே இருந்து இறைநிலை தான் நீ என்ன நானும் இறை நேரில் உணர்ந்துடுச்சு ஆனா இப்போ நிலை மதி மயக்க மரப்பு நிலையில் உள்ள மதியின் போக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஊனுருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம் நம்ம இந்த உடம்பு தசை இருக்கக்கூடிய இந்த உடம்பில் தோற்றத்தில் நான் ஆ இப்படி இருக்கேன் ஸோ நான் அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறேன் நீங்கள் வேறு உரு அமைப்பு வினைப்பதிவின் காரணமாக நீங்க வேற உறுப்பு உருவில் இருக்கீங்க ஸோ நீங்கள் அப்படின்னு ஊன்று உருவில் உருவில் வேறுபடுத்திக் கொள்கிறோம் இன்பத் துன்ப உணர்வுகளில் எல்லை உண்டாக்கி நம்மளோட பதிவுக்கு ஏற்ற மாதிரி வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோ இல்லையா அந்த வினைப்பதிவுக்கு ஏற்றவாறு நமக்கு இன்பமும் தோன்றுகிறது துன்பமும் தோன்றுகிறது இப்போது நான் இது எனக்கு இந்த இன்பம் தோன்றுகிறது எனக்கு இந்த துன்பம் தோன்றுகிறது அதே மாதிரி நீங்கள் இது உங்களுக்கு இந்த உங்களுடைய வினைப்பதிவின் படி உங்களுக்கு இன்பத் துன்பம் தோன்றுகிறது என்று வரையறுத்து கொண்டு நீங்கள் வேறு நான் வேறு என்று அறிவு மயக்கத்தல் மரப்பு நிலையில் மதி உள்ளது ஏன் இங்கே எப்போது எவ்வளவு எவ்வாறு என்னும் வினாக்கள் ஊடே இழைந்து ஆழ்ந்து செல்ல வானறிவோம் ஏன் எங்கே ஏன்கிற கேள்வி ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்கே என்ற கேள்வி எப்பொழுது எவ்வளவு எவ்வாறு என்று இது போன்ற கேள்விகளை அறிவு கேட்டு கேட்டு எல்லையற்ற பறவழியில் எண்ணத்தை விரி தகன்று நிற்கும் பொழுது ஆழ்ந்து ஆழ்ந்து செல்ல செல்ல நாம் வான் அறிவோம் அப்படியே நிலையானதை பற்றி அறிவோம் இறைவன் என்பதை பற்றி மெய்ப்பொருள் என்பதை பற்றி அறிய முடியும் அப்போ உயிர் விளங்கும் வரை உயிர் விளங்கும் வரை கடந்து நிற்கும் வழி தெரியும் வளம் பெறுவோம் வாழ்வு நிறையாகும் அப்போ இந்த தவத்தை துரியாதீத தவத்தில் இறைநிலையோடு ஒன்றி ஒன்றி பரவலியோடு நின்று பழக பழக இந்த கே வினாக்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் ஏன் எங்கே எப்பொழுது எவ்வாறு இதை போன்ற வினாக்களுக்கெல்லாம் விடை கிடைக்கும் எது வரைக்கும் அந்த விடை கரை கிடைக்கும் வரை உயிர் விளங்கும் வரை கடந்து நிற்கும் வழி தெரியும் நாம வந்து அது புல்லா உணர்ற வரைக்கும் நாம அதுல ஆழ்ந்து நின்ற பிறகு நமக்கு இந்த பிறப்புக்கும் இறப்பிற்கும் உடையான அந்த வாழ்க்கையை கடக்கும் வழிவகை நமக்கு தெரிந்துவிடும் புரிந்துவிடும் எல்லாம் வந்து மாயை தான் ஆனால் உண்மையானது எது என்றால் இறைநிலையே தன்மாற்றம் பெற்று அணுக்களாக பஞ்சபூதங்களாக பல்வேறு உயிரினங்களாக வந்து இப்பொழுது நீ நான் என்று உருவ வினைப்பதிவின் தன்மைக்கு ஏற்ப உருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் வேறுபட்டு எல்லை கட்டி நிற்கின்றோமே ஒழிய ஆனால் அனைத்தும் மெய்ப்பொருள்தான் அனைத்தும் இறைநிலை என்பதுதான் உணர்வு உண்மை என்பதற்கான தெளிவு நம் நான் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்றால் வெட்டவெளியோடு எல்லையற்ற பர மனதை விரித்து நிற்க நிற்க பழகும் பொழுது அதற்கு தெரியும் அந்த உணர்வை நாம் அறிந்து கொண்டால் பிறப்புக்கும் இறப்பு இறப்புக்கும் இடையே ஆன இந்த பூ உலக வாழ்வை எப்படி வாழ்த்து கொள்ளலாம் என்கிற வாழும் வழி தெரியும் அப்படி தெரிந்து வாழும் பொழுது என்ன வளம் பெறுவோம் வாழ்வு நிறைவாகும் அப்படிங்கிறாங்க தெரிந்து நானும் இறைநிலை என்னுள்ளும் இறை இறைநிலை இருக்கிறது அதே இறைநிலைதான் அனைத்து உயிர்களிலும் இருக்கிறது என்ற உணர்வோடு வாழும் வாழ்வு வளம் பெறும் வாழ்வும் நிறைவடையும் ஆக மற்ற செயல்கள் எல்லாம் மாயை தான் ஏன் மாயை என்றால் அனைத்தும் அரிமதி வந்து மரப்பு நிலையில் மயங்கி இருப்பதால் மற்ற இந்த நிகழ்வுகள் எல்லாம் மாயை இறைநிலைதான் நிலையானது என்பதை உணர்ந்து மற்றவை எல்லாம் நிலையற்ற தன்மை உடையவை என்பதையே மகரிஷி பிறப்பு இறப்பு நடுவே பூவுலக வாழ்வு இதை மரப்பு நிலையில் உள்ள மதியின் போக்கே மாயை என்று நிலையாமை நினைவிற்குள் என்ற தலைப்பில் பாடியுள்ளார்கள் இந்த பாடலை நமக்கு பாடிக்கொடுத்த பிரம்மஞானி உத்ரா அவர்களுக்கும் இதை ஒளிப்பதிவு ஏற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயாவர்களுக்கும் இதை கேட்டு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்